வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஆட்டோவுக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம், இது மாதிரி பலகையில் அடித்து அந்த பலகையில் வந்து உங்களுக்கு ஆம்ப் செட் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ அதை பற்றி தான், ஒரு ஸ்டீரியோ ஆம்ப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோக்காண்டி செஞ்சது. நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறத வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூப் அனலைசிஸில் வருது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த சீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளார லெதர் ஃபினிஷிலையும் மேலே வந்து உங்களுக்கு பாலித்தீன் கவர் பண்ணி வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் தண்ணி போட அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த பேனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையருங்கிறதுனால ரைட் லெஃப்ட் கண்ட்ரோலு, ரைட் லெஃப்ட் கண்ட்ரோலு, இது வந்து ரைட் லெஃப்ட்டோட வாய்ஸ் கண்ட்ரோலு, இது ட்ரிபிள், இது பேஸு, ப்ளூடூத் போர்டில். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஆக்ஸு பென்ட்ரைவு எஃப்எம்மு வந்துடும். எஃப்எம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு எடுக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூடூத் போர்டும் உங்களுக்கு வந்துடும் சேர்த்து. இதுக்கு ஒரு தனியாக ரிமோட் வந்துடும் ஆஸ் யூஷுவல். இதெல்லாம் வந்து நீங்கள் நம்மளோட சேனலில் முன்னாடியே பார்த்துருப்பீங்க, இல்லை வேறு ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. இதே செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2.1 செஞ்சுக்கலாம், 4.1 செஞ்சுக்கலாம், 5.1 வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த இதில் உங்களுக்கு கேபினெட் உங்களுக்கு வராது. கேபினெட்டுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ளைவுட்டில் அடித்து அதுக்கான பேஸ் ட்ரபிள் போர்டு, அதுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் செட்டப்பு, இதுக்கு நல்ல கேஜ் ஒயர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்டரி கொடுத்துருப்போம். ஸ்பீக்கருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்பீக்கர் ஒயர் காப்பர் ஒயர் தான் கொடுத்துருப்போம். இது மாதிரி கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆட்டோவில் லைட்டிங் ஒர்க்ஸ் அது எல்லாமே பார்த்து அதுவே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இதில் இது மாதிரி தான் செய்ய முடியுமானா அப்படின்னு கிடையாது. இதில் 5.1 வேணாலும் அசம்பிள் பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பெரிய இடமாகவே இருக்கும். இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸு, உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க. இந்த இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் பேக், இந்த எல்லு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டு, ஆட்டோவில் டிரைவர் சீட்டுக்கு மேலே வரும், தலையில் தலைக்கு நெத்திக்கு நேராக நெத்திலேருந்து கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். இதே மாதிரியே ஸ்பீக்கர் செட்டப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சருக்கு பேக் சைடு கார்னரில் இதை விட பெருசாக சைஸு போட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு ஸ்பீக்கரு, இந்த சைடில் ஒரு ஸ்பீக்கரு, அதுக்கு ஒரு ட்யூட்ரு, இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நான் போனதோட ஃபிக்ஸ் பண்ணதோட வீடியோ வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் மெர்ஜ் பண்ணுறேன். இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பெரிய சின்ன ஒரு ஆடியோ இது மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கஸ்டமைஸ் பண்ணி ஆட்டோவுக்கு அபே தோஸ்து பஜாஜ் இந்த மாதிரி ஆட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். ஸோ இது மாதிரி தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு தனியாக டிசைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த டிசைனை வந்து நமக்கு ஒரு வீடியோவாக அனுப்புங்க, அது பாசிபிளாக இருந்துச்சுன்னா அதுவும் பண்ணிக்கலாம். ஆட்டோ இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், ஆட்டோவில் எக்ஸ்டீரியர் ஒர்க்கு, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகுபடுத்துகிற மாதிரியான விஷயங்கள் எதாக இருந்தாலும் நம்ம தாராளமாக பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க நம்ம நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.